வணக்கம். இப்ப வந்து மத்தியானம் தான். ராத்திரி வீடியோ எடுத்தா எந்தெந்த ஜாமா எங்கெங்க விழுவோம் நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்குள்ள வீடியோ வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும், நிறைய கேவலமா இருக்கும், டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்க போதே. இதுக்கு முன்னாடி வந்து நான் மீனா டகு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அது வந்து ஒரு பழைய வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி இந்த மீனா டகுவோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை மயக்கிறதுக்காக பாய்ப்பாங்க. மீனா டகுக்கு அல்டர்னேட்டிவா, அதாவது மீனா டகு இல்லனா இந்த ஜாமாவும் பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. ஒரு ஜாமா ஜாமான்னு சொல்ல முடியாது, ஆனா அது வந்து உண்மையிலே ஒரு சாப்பாடு. அது என்னன்னா சோறு, சாப்பிடுவோம்ல அந்த சோறு தான். ஆனா அந்த சோறுல வந்து இது எப்படி நான் சொல்லுவேன், ஓகே ஒரு மங்க சோறு, அந்த சோறுல வந்து பீரியட் ரத்தத்தை கலந்து அது வந்து ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி. கேக்குறதுக்கே எப்படி இருக்கு, கேவலமா இல்ல? அதான் நான் சொன்னேன், இந்த வீடியோ வந்து கேவலமா தான் இருக்க போது, ஆனா உண்மையிலே இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன். அந்த சோரோட பேரு தான் மலையில நாசி கங்காங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாசினா சோறு, கங்காங்னா வந்து அது வந்து ஒரு பொசிஷன், நிக்கிற பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போட்டோல அந்த பெண்ணு மாதிரி இருக்காங்களா, அவங்க எப்படி நிக்கிறாங்க, அந்த மாதிரி நிக்கிற பொசிஷன் தான் மலையில கங்காங் அப்படின்னு கூப்பிடுவோம். நாசி கங்காங்க வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல நின்னா மட்டும்தான் உங்களால அது உருவாக்க முடியும். செய்யும் முறைய வந்து நான் அப்புறம் சொல்றேன். அந்த சோரோட பேரே ரொம்பவே வல்கரா இருக்கிறதுனால சில பேர் வந்து அது நாசி தாங்கஸ் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். நாசி தாங்கஸ எதுக்காக செய்யறாங்க, செய்யறது மட்டும் இல்லாம என்னத்துக்கு அந்த சோரை வந்து ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. உங்களுக்கு புரியற மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அந்த சோறை வந்து நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாசி தாங்கஸ நான் செஞ்சேன்னா எனக்கு வந்து கிரஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அவர் பிடிச்சிருக்கு, ஆனா அவருக்கு என்னை பிடிக்க கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், நான் செஞ்ச அந்த சோறை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை சாப்பிட சொல்லுவேன். அவரு நான் கொடுத்த அந்த சோற சாப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நான் சொல்றது எல்லாத்தையுமே அவர் கேட்பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நடந்துப்பாரு. இதுக்கு முன்னாடி வேணும்னா அவருக்கு வந்து என்னை பிடிக்காம இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்னைய பிடிச்சிரும். நான் சொல்ற எல்லாத்தையுமே அவர் கேட்பாரு, என் கூட இருனா என் கூட தான் இருப்பாரு. போன்ல பேசுன்னு சொன்னா போன்ல விடிய விடிய பேசுவாரு. உன்னோட பாதி சொத்த அப்படி எனக்கே எழுந்தி கொடு அப்படின்னு சொன்னா கூட அவர் எழுந்தி கொடுத்துருவாரு. அவர் வந்து டோட்டலி என்னோட கண்ட்ரோல் கீழே தான் இருப்பாரு. நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் அவரு செய்வாரு. 100% நான் சொல்றத மட்டும் தான் கேட்பாரு. முடியாது, வேணா, நீ யாரு என்னை சொல்றதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் கேட்கவே மாட்டாரு. ஆனா அதுக்கு முத அவர் வந்து நான் கொடுத்த அந்த சோற சாப்பிடணும், அந்த நாசி தாங்கஸ அவர் சாப்பிடணும். இது வந்து வெறும் எக்ஸாம்பிள் தான். நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, ரொம்ப தப்பு தெரியுமா. ரொம்ப வந்து இந்த நாசி தாங்கஸ பொண்டாட்டிகள் தான் செஞ்சு புருஷனுக்கு கொடுப்பாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, சில புருஷன்கள் இருப்பாங்கல்ல, ரொம்பவே வேலையா இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க, அடிக்கடி ஓவர் டைம் செய்வாங்க. காலையில வேலைக்கு போனா அதோட ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. பொண்டாட்டி வந்து வீட்டிலே தான் இருப்பா, கடுப்பா இருக்கும் அவளுக்கு. புருஷன் வந்து வேலை முடிஞ்சு வந்தோன்னா கத்திக்கிட்டே தான் இருக்கிறது. பாசம் அன்பு அது எதுவுமே காட்டாதனால இந்த பொண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம போயிரும். பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன் என்னோட புருஷன் வந்து பழைய மாதிரி இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணும். காதலிக்கும் போது வந்து நீதான் எனக்கு உலகம், நீதான் எல்லாமே, இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா வந்து மாறிடுவாங்க. சில பேர் வந்து ரொம்பவே பிஸி ஆயிருவாங்க, முக்கியமா அந்த புருஷன் வந்து ரொம்பவே பிஸி ஆயிருவாங்க. அதனாலதான் இந்த பொண்டாட்டி வந்து புருஷனை பழையபடி ஆக்குறதுக்காக, பாசமா இருக்கணும் அந்த மாதிரி ஆக்குறதுக்காக இந்த மாதிரி நாசி தங்கச செஞ்சு அவங்களோட புருஷனுக்கு கொடுப்பாங்க. பொண்டாட்டி சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது தப்பா. அவங்க நினைக்கிறது என்னன்னா புருஷன் வந்து பழையபடி இருக்கணும், என்கிட்ட நல்லா பேசணும், நல்லா இருக்கணும் அந்த மாதிரிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மையிலேயே தப்புதான். தெரியல, எனக்கு தெரியல. அது வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி அவங்களோட புருஷனுக்கு, சொந்த புருஷனுக்கு அந்த சோறை செஞ்சு கொடுக்கறது. இன்னும் சில பேர் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்க்கே கொடுப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட்க்கு குடுக்கறது, கிரஷ்க்கு குடுக்கறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தெரியாத ஆளு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் வந்து கூட்டாளியே நம்மளால வந்து நம்ப முடியாது. யார் யாரு எப்போ போய் எப்படி இப்படி மாறுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. நீங்க வந்து குடுக்கற சாப்பாடு அதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தெரியாம சாப்பிட்டீங்கன்னா பேக்கா மாதிரி இருக்க வேண்டியதா, என்ன பண்றது. இது வந்து மல்லிகாரவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சில தமிழவங்களும் பண்ணுவாங்க தான், தமிழ் ஆளுங்களும் பண்ணுவாங்க தான். இந்த சோறை வந்து பெண்கள் மட்டும் தான் தயாரிக்க முடியுமே தவிர ஆண்கள் செய்ய முடியாது, ஆண்கள் தயாரிக்க முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே பதில் வந்து, ஏன்னா பீரியட் வந்து பெண்களுக்கு மட்டும் தான் வரும், ஆண்களுக்கு வராது. எனக்கு அவர் பிடிச்சிருக்குதுன்னா நான் தான் அந்த சோறை வந்து செஞ்சு தர முடியுமே தவிர என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நீ எனக்கு செஞ்சு தா, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஓகே, இப்பொழுது வந்து செய்யும் முறையை நான் வந்து
உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப வந்து டீப்பா நான் சொல்ல முடியாது, பேசிக்கா மேலோட்டமா மட்டும் தான் நான் சொல்ல முடியும். சொன்னா வந்து நீங்க செஞ்சிருவீங்க, சொல்லாட்டி சொல்லு 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 அப்படின்னு. இப்போலாம் எது சொன்னாலும் தப்பா தான் போய் முடியுது, நல்லது சொன்னாலும் தப்பா தான் போய் முடியுது, தப்ப சொன்னா அதுக்கும் மேல தப்பா போய் முடியுது. இந்த நாசி தாங்க செய்யறது வந்து ஒரு சுலபமான ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப ஆபத்தும் கூட. ஏன்னா இது வந்து ரத்தம் சம்பந்தமானது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாசி தாங்க செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல நிக்கணும். இந்த மாதிரி நிக்கும் போது காலு நடுவுல, இந்த காலு இருக்குன்னா நடுவுல வந்து அந்த சோற வைப்பாங்க. சோ அந்த மாதிரி நிக்கும் போது திடீர்னு காலு நடுவுல ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த காதுல பூந்துச்சு, இந்த காதுல வெளியாவுனுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறணுமே தவிர இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுக்காதீங்க. ரொம்ப லபாலபா தானே நம்ம வந்து செய்யும் முறைக்கு போவோம். இந்த சோற வந்து மோஸ்ட்லி வீட்டுலதான் செய்வாங்க, வீட்டுல தனியா இருக்கும் போது ராத்திரி இருட்டான இடத்துலதான் செய்வாங்க. இந்த சோரை செஞ்சுகிட்டு இருக்காங்க, செய்ய போறாங்க, செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து மோஸ்ட்லி யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஏய் நான் அந்த சோறு செஞ்சு என்னோட புருஷன் கிட்ட கொடுத்துட்டேன் அந்த மாதிரிலாம் யாரும் போய் வெளியில சொல்ல மாட்டாங்க. முத இந்த சோறு எப்படி தயாரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் குக்கர் உள்ள சோறு அரிசியை போட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சிடணும். சோறு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மங்கு உள்ள போட்டு வச்சிடணும். எடுத்து ரைஸ் குக்கரோட யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஒரு மங்குல போட்டாச்சா அந்த சோறு வந்து சுட சுட இருக்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த சோறு மங்கு வந்து அப்படி கீழே தரையில வச்சுட்டு நடுவுல அந்த காலு ரெண்டும் வந்து சைட்ல வச்சுட்டு அப்படியே இந்த பொசிஷன்ல நிக்கணும். அந்த நேரத்துல வந்து இந்த பெண் இருக்காங்களா, இந்த சோறு செய்ய போற பெண் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த நேரத்துல பீரியட் வந்துகிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களோட ரத்தம் வந்து அந்த சோறுல விழுவணுமா, சோ உழுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டுதான் இருக்கணும். அந்த நேரத்துல வந்து மந்திரம் மாதிரி இருக்கும், அந்த மந்திரத்தை விடாம படிச்சுக்கிட்டு இருக்கணுமா. நார்மலா இந்த சோறு செய்ய போறவங்க வந்து ஒரு பிளாக் மேஜிக், ஒரு போமோவா பாக்க போயிருவாங்க. அவங்க தான் டீட்டெயிலா சொல்லி கொடுப்பாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும், இத்தனை மணிக்கு செய்யணும் இது பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த சோறை வந்து சமைச்சு கொடுத்துரு அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் அவங்க வந்து இந்த பெண்ணு கிட்ட சொல்லிருவாங்க. சோ சொன்ன மாதிரி தான், அதுதான் அந்த போமோ சொன்ன மாதிரி தான் இவங்க செய்யணும். அந்த நாசி தங்கஸ்ல சில பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்களாம், ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான பொருட்கள். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து டீட்டெயிலா போட்டிருக்கோம். அதுல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முடி இருக்கு, அதுக்கப்புறம் யூரின் தெரியுமா, யூரின் இருக்கு, நெகம் வெட்டின நெகம், நெகம் வெட்டி வெட்டி வந்து அது பொண்டாட்டியோட நெகத்தை தான் அவங்க போடணும் அந்த சோறுல. அதுக்கப்புறம் வேர்வை, இது வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் பண்ணுவாங்க வேர்க்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வேர்வை அவங்களோட வேர்வையே அவங்க வந்து ஒரு டப்பாக்குள்ள அது மாதிரி ஏதாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் அந்த சோறுல ஊத்தி விடணும். இன்னும் நிறைய இருக்கு, இந்த என்னதான் பெரிய எலுமிச்ச பழமா அந்த மாதிரி எல்லாத்தையுமே போடுவாங்க, நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சோறை வந்து அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா அந்த சோறை பார்த்தாலே தெரியும் அது வந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. இந்த பொண்டாட்டி இல்லனா இந்த கேர்ள் ஃபிரெண்டா இருக்கட்டும், பொம்பளைங்க நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோறை வந்து சமைப்பாங்க. நார்மலா வந்து நாசி கோரிங் பண்ணுவாங்க, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சமைச்சிட்டதுதான் சமைச்சிட்டு தான் குடுப்பாங்க புருஷன் கிட்ட, கிரஷ் கிட்ட, பாய் ஃபிரெண்ட் கிட்ட அந்த மாதிரி. அந்த சோறை தயாரிக்கிறது ரொம்பவே கேவலமான அசிங்கமான ஒரு முறையில, சோறுல ரத்தத்தை கலந்து அதை மிக்ஸ் பண்ணி நாசி குறிங்க செஞ்சு அதை போய் அவனோட புருஷன் கிட்டே குடுக்கறியா சாப்பிட சொல்லி. பாவம்ல அந்த மனுஷன், அவனும் வந்து எதுவுமே தெரியாம அந்த சோறை சாப்பிட்டான், அவ்வளவுதான். இந்த நாசி தங்கஸ் வந்து ஒரே ஒரு வாட்டி செஞ்சு குடுத்துட்டா வந்து அது இஃபெக்டிவா இருக்காது. கொடுத்த கடமே ஓகே நான் மாறிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டாரு. செஞ்சுகிட்டே இருக்கணும், செஞ்சு 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 வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும், அவரும் சாப்பிட்டுகிட்டே இருக்கணும். சாப்பிட சாப்பிட சாப்பிடதான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருப்பாரு. எத்தனை தடவை அந்த சோறை செஞ்சு குடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியல, ஆனா என்ன போட்டிருந்துச்சுன்னா அது வந்து குடுத்துக்கிட்டே இருக்கலாமா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு வாட்டி குடுக்கலாம், ரெண்டு வாட்டி குடுக்கலாம், 30, 40, 50, 100 அந்த மாதிரி வந்து குடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு கதை இருக்கு, புருஷன் பொண்டாட்டி கதை தான் அது. இந்த பொண்டாட்டி வந்து நாசி தங்கசை செஞ்சு அவளோட புருஷன் கிட்டே கொடுத்துருக்கா. இவங்களோட புருஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளே பாய், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் பிளே பாய், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பிளே பாய் தான். இந்த பொண்டாட்டிய தவிர மத்த எல்லா கேர்ள்ஸையும் மத்த எல்லா பொம்பளைங்களையும் அவர் பாப்பாரா, பாக்குறது மட்டும் இல்லாம சைட் அடிப்பாரா, இந்த பொண்டாட்டிய பக்கத்திலே வச்சுக்கிட்டு சைட் அடிப்பாரா, கட்டுப்பா ஆகுமா இல்லையா. அதனால இந்த பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா, அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கா. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கா, ஒரு போமோவை சஜஸ்ட் பண்ணிருக்கா, பிளாக் மேஜிக் செய்ய தெரிஞ்சவங்களை
சஜஸ்ட் பண்ணிருக்கா. நீ இவங்களை பாக்கப்போ அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிருக்கா. அதே மாதிரி இந்த பொண்டாட்டியும் அந்த பூமாவை பாக்க போயிருக்கா. அங்க போய் அந்த பூமோ என்ன சொல்லிருக்கானா, நீ வந்து உன்னோட புருஷனுக்கு இந்த நாசி தங்காச செஞ்சு குடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பூமோ சொன்ன மாதிரியும் அந்த பொண்டாட்டி வந்து கேட்டுட்டு போய் வீட்டுக்கு போயிருக்கா. ராத்திரி நேரத்துல இருட்டா நேரத்துல சோரை சமைச்சு அந்த சோறு கீழே சிம்டில வச்சு இந்த பொசிஷன்ல நின்று நாசி தங்காச செஞ்சிருக்கா. அந்த நேரத்துல இந்த பொண்டாட்டி வந்து அந்த பூமோ சொன்ன மந்திரத்தை படிச்சிருக்கா. அது வந்து விடாம படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ படிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. மொத வாட்டி அந்த சோரை சமைச்சிட்டு அவளோட புருஷன் கிட்ட குடுத்திருக்கா. எதுவுமே மாற கிடையாது, அப்படிதான் இருந்திருக்காரு. ரெண்டாவது வாட்டி குடுத்திருக்கா, ஓகே. மூணாவது வாட்டி குடுத்திருக்கா, கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. மிந்தி வந்து பிளே பாயா இருந்தவர் இப்போ வந்து கொஞ்சம் நல்லவரா மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் இவ வந்து குடுத்துக்கிட்டேதான் இருந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புருஷன் வந்து இந்த பொண்டாட்டி சொல்றத கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. குடுக்க 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 அவரு வந்து மாறிக்கிட்டேதான் இருந்திருக்காரு. நல்லவராதான் மாறிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த பொண்டாட்டி என்ன சொல்றாலும் அதை மட்டும் தான் அவர் கேட்பாரு. ஏத்து பேச மாட்டாரு, முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. எல்லாத்துக்குமே சரி 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 ஓகே 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 அந்த மாதிரி மட்டும் தான் இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்டாட்டிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுக்கு மேல வந்து சோறுலாம் கொடுக்க வேண்டாம், அவர் வந்து மாறிட்டாரு, இந்த மாதிரி இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த சோறு செய்யறதே நிப்பாட்டிட்டா. எப்போ அவ அந்த நாசி தங்க செய்யறத நிறுத்தினாலோ அப்பில இருந்து அவ வந்து ஒல்லி ஆயிட்டா, ரொம்ப ஒல்லி ஆயிட்டா. ஒல்லியா ஆனது மட்டும் இல்லாம அவளோட உடம்பு ஃபுல்லா வந்து கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்சி ஃபுல்லா பிம்பிளா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒல்லி ஆயிட்டா, ரொம்ப வந்து அசிங்கமாயிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்டேந்து ஒரு கெட்ட வாடை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கமா, ஒரு நாத்தமான வாடை எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அவ இப்போதான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தா கூட அவ மேல வந்து அப்படி நாத்த அடிக்குமா. இது எல்லாமே எப்போ நடந்துச்சு, அவ அந்த சோரை செய்யறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம், நிறுத்தினதுக்கு அப்புறம். அவளுதான் அந்த கதை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவளுக்கு என்ன முடிச்சுன்னே தெரியல. ஆனா அவ வந்து ரொம்பவே அசிங்கமாயிட்டா. இது வந்து உண்மையிலேயே ஒரு லெசன். நீங்க வந்து இந்த நாசி தங்கசை செஞ்சு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, உங்களோட புருஷனா இருக்கட்டும், யாருக்கிட்ட வேணாலும் நீங்க கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருக்குமே தவிர அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாலு பெர்மனண்டா இருக்காது, நிலைக்காது. இந்த மாதிரி ஒரு சோறு செஞ்சு அந்த சோறு அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து மாறுறாங்கன்னா என்னத்துக்கு அந்த மாதிரி செய்யணும். அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, தட்ஸ் ஆல். அதனால இந்த கதையை வந்து இதோட அப்படியே மறந்துருங்க. இந்த நாசி தங்கஸ் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சோ அதுதான் அந்த வீடியோ. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சீ யூ அகைன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பண்றாங்க அது வந்து எப்படி நான் சொல்லுவேன், எனக்கு அவர் பிடிச்சிருக்குதுன்னா, எனக்கு அவர் பிடிச்சிருக்குதுன்னா நான் அது எப்படி நான் சொல்லுவேன். கேவலமான ஒரு சில பேர் வந்து அத நாசி தங்கஸ் தங்கஸ் தங்கச தங்கச தங்கஸ் தங்கஸ் தான் வரும். தங்கஸ் மொத வந்து இந்த சோயா சோயாவா சோறு அந்த நாசி தங்கஸ் வந்து ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி தான், ஒரு சூனியம் செஞ்சு போடுறதா. ஆமாவா, அதனாலதான் இந்த பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் சில பேர் எப்படி பேசிப்பாங்கன்னு. நீ சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு, நீ சொல்லி வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்ட. இப்போ அவங்க வந்து செய்வாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. கூகுள் திறந்து பார்த்தாலே அதுல வந்து எல்லாமே தெளிவா கிளியரா எழுதிருக்கும். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. டென்ஷன் ஆக்குறாங்க மைலா, டென்ஷன் ஆக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. சில பேர் வந்து அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய இருக்கு. எலுமிச்ச பழம், அந்த என்ன பழம் இல்ல அது, எலுமிச்ச பழம், என்ன பழம் இங்கிலீஷ்ல, லெமன் இல்ல, என்ன சொல்லுவாங்க, போச்சுதான் மூளை வேலை செய்வேன். அந்த மாதிரி சமைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. பாய் வளருது, ஐயோ.